நான் திரைப்பட துறையில் நடிகராக பிரகாசிக்க ஆசைப்படுகிறேன். எந்த கிரகங்கள் உதவினால் இந்த என் ஆசை நிறைவேறும்? நடிகர் என்று சொல்லும் பொழுது சினிமா துறை, அதுக்கு காரணம் சுக்கிரன். ஒரு மனிதன் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியான இடத்தில் இருந்தால், சுய வீட்டில் இருந்தால் அல்லது உச்சமாக இருந்தால், மூல திரிகோணத்தில் இருந்தால், அதுக்கப்புறம் ஐந்துக்கு அதிபதியான கிரகம். ஐந்துக்கு அதிபதியான கிரகம் என்று சொல்லும்பொழுது லக்னாதிபதியிலேருந்து அஞ்சாவது வீடு, லக்னத்திலேருந்து அஞ்சாவது வீடு, அந்த அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியான கிரகம் சுய வீட்டில் அல்லது உச்சமாக இருந்து அல்லது மூல திரிகோணத்தில் இருந்தால், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திரைப்பட துறையில் பெரிய மனிதனாக வருவார், நல்ல நடிகராக வருவார். இப்பொழுது இந்த நல்ல நடிகரும் பேரும் புகழும் இதுக்கு ஒரு காரணம், இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த அஞ்சாம் ஆதியை குரு பார்த்தால் இவருக்கும் பேரும் புகழும் வந்து சேரும். இந்த குரு பார்க்கறது என்று சொல்லும் பொழுது குரு ஆறு எட்டுலேருந்து பார்க்கக்கூடாது, பாதகாதிபதி குரு பார்க்கக்கூடாது. அந்த லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி இருந்து அந்த கிரகத்தை பார்த்தால், ஐந்துக்கு அதிபதியை பார்த்தால் கெடுத்து விடுவார்கள். எல்லோரும் சொல்லிவிடுவாங்க, குரு பார்க்குறாருங்க, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கோடி புண்ணியம் கிடையாது, கெடுத்துடுவார். பாதகாதிபதி, பாதகாதிபதி கிரகம் பார்த்தால் கெட்டவன், பார்த்தால் நல்லது நடக்காது. லக்னாதிபதியான கிரகம் வலுவாக இருந்து அந்த ஜாதகத்தில் ஐந்துக்கு அதிபதியான கிரகம் சுபமாக இருந்து அல்லது உச்சமாக இருந்தால், அந்த மனிதன் சுயமாக பெரிய மனிதனாக பெரிய திரைப்படத்தில் ஒரு ஸ்டாராக வரலாம். ஏனென்றால் லக்ன பலம் இருந்து ஐந்தாம் ஆதிக்கும் பலம் இருந்தால் மாத்திரமே அந்த மனிதனுக்கு பேர் புகழ் வந்து சேரும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் நல்ல நிலைமையில் இருந்து ஐந்துக்கு அதிபதியான கிரகம் குருவால் பார்க்கப்பட்டால், அந்த மனிதனும் இந்த இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் பேரும் புகழுடன் வாழ்வார்கள். லக்னாதிபதியும் ஐந்துக்கு அதிபதியான கிரகம் ஒன்பதாம் ஆதியால் பார்க்கப்பட்டால், அல்லது லக்னாதிபதியும் ஐந்துக்கு அதிபதி ஒம்போதில் இருந்தால், அல்லது ஒம்போதுக்கு அதிபதி ஐந்துக்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால், ஐந்துக்கு அதிபதி பதினொன்னில் இருந்தால், பதினொன்றுக்கு அதிபதி உடனும் இருந்தால், அதை நாலுக்கு அதிபதி பார்த்தால், அந்த மனிதன் பணக்காரனாகவும் இருப்பார், பேர் புகழுடன் இருப்பார். ஒரு மனிதன் ஜாதகத்தில் ஐந்தில் சுக்கிரன் சந்திரன் இருந்தால், அந்த சுக்கிரன் சந்திரனை குரு பார்த்தால், அந்த குரு ஒம்போதிலும் பார்க்கலாம், பதினொன்றிலும் பார்க்கலாம், இவருக்கு திரைப்படத்துறையில் நல்ல பேர் கிடைக்கும். ஐந்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரன் உச்சமாக இருந்தால், அந்த ஐந்தாவது வீடு துலா ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், சுக்கிரன் உச்சமாக இருந்தால் இவர்களுக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஐந்துக்கு அதிபதியான கிரகம் குருவாக இருந்தால், அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சரியான நிலைமையில் இருந்தால், இந்த குருவின் பார்வை சுக்கிரனுக்கு இருந்தால், குருவின் பார்வை சுக்கிரனுக்கு இருந்தால், இந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில்
நல்ல திரைப்பட துறையில் பேரும் புகழும் வாங்குவார்கள். ஐயா, ஐந்துக்கு அதிபதியான கிரகம் கெட்டு போனால், ஐந்துக்கு அதிபதியான கிரகம் அஸ்தமாக இருந்தால், ஐந்துக்கு அதிபதியான கிரகம் நீச்சமாக இருந்தால், ஐந்துக்கு அதிபதியான கிரகம் ஆறில் இருந்தால், ஐந்துக்கு அதிபதியான கிரகம் எட்டில் இருந்தால், அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால், இவர்களுக்கு அந்த துறையில் வந்து அவஸ்தைப்படுவார்கள். பரிகாரம், நீங்கள் தினம் காலையில் ஒரு மந்திரம் ஜபிக்க வேண்டும். ஓம் வாக்கு வாஹினியே நமஹ, ஓம் வாக்கு வாஹினியே நமஹ, ஓம் வாக்கு வாஹினியே நமஹ. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் ஜபிக்க வேண்டும். இரண்டாவது, பணமும் வந்து சேர வேண்டும், பேரும் புகழும் இருக்க வேண்டும். இப்போது கலை வந்து லக்ஷ்மியும் வர வேண்டும் இல்லையா, அதனால் நீங்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியின் ரத்தனத்தையும் லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும். மூன்றாவது, நீங்கள் பகவான் சிவனுக்கு வியாழக்கிழமை கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நான்காவது, தெருக்கில் தலை வைத்து படுக்க வேண்டும். சில ஆர்டிஸ்ட்டு மேற்கிலும் தலை வைத்து படுக்கலாம். காலைல சீக்கிரம் ஏழுச்சிட்டு ஜாபுக்கு போனோன்னா மேற்கில் தலை வச்சு படுங்க. உங்களுக்கு வயசு 20-35 இருந்தால் நீங்கள் மேற்கில் தலை வைத்து படுக்கலாம். 40 மேலே இருந்தால் படுக்காதீங்க. 30 வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக காலைல சீக்கிரம் ஏழுச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் வரும் என்று சொல்லுவேன். விரோதிகள் அதிகமாக இருக்கு உங்கள் துறையில். நீங்கள் நல்லவர், ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பைரவரை கும்பிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். கருப்பு கலர் ஆடையே அணியாதீர்கள். லைட் மஞ்சள், லைட் ரோஸ், ஒயிட் கலர் துணியை அணியுங்க. பகவான் துர்கைக்கு வெள்ளிக்கிழமை இரவில் சிவப்பு மலர் வைத்து பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் திரைப்பட துறையில் வரும் என்று சொல்லுவேன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.